அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி. என்னுடைய நண்பர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் வந்து திருமணத்திற்கான காலம் இருக்குது, ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவருடைய ஜென்ம லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்கணம், ராகு தசையில் எனக்கு திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். என்னுடைய ராகு தசை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும், ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த அவரோட வழி எனக்கு வேதனை எனக்கு புரிஞ்சுது. எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய்யும். எனக்கு நடக்கலை, எனக்கு அது புரியலை, எனக்கு அது முடியலை அப்படிங்கும்போது அந்த கோபம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த இடத்த விளக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏஎல்பியில் நீங்கள் அதை சொல்லணும், அச்சேலக்கண பத்ததி ஜோதிட முறையில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த நண்பர் கேட்டுக்கிட்டதுக்கு பதிலாக நான் அதை சொல்கிறேன். அவருடைய ஜென்ம லக்னம் ரிஷபம், நாலாம் வீட்டில் அதாவது சூரியனோட வீட்டில் ராகு இருக்குது. அவருடைய ராகு தசை 2000 to 2018 ராகு தசை. நாள் நல்லா தான் இருக்குது. சுக்கனோட நட்சத்திரம், சுக்கனோடைய வீடு, ஜென்ம லக்னம் பலமாக தானே இருக்குது, நடந்திருக்கணும்ல அப்படின்னா கரெக்டு தான். அதே தான் நான் சொல்கிறேன். அவருக்கு அந்த வயது வந்து கடக லக்னத்தில் 2 ராகு. எப்பயுமே என்ன பண்ணும், குடும்பத்தின் மூலமாக குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அந்த இளமை கால பருவத்தை, இளமையோட வயதை கடந்து செல்வது, அல்லது பொருள் அல்லது வருமானத்தை, எனக்கு வருமானம் வரட்டுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லின ஒரே காரணத்தால் என்னுடைய தொழிலுக்காகவும் என்னுடைய வருமானத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும், ஏன்னா 2 கேது கடக லக்னம் ஏல்பி லக்னத்திற்கு 2 ராகு கண்டிப்பாக நடத்துமா நடத்தாது. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 2 அதாவது ஜென்மத்தில் ராகு, அதாவது சிம்ம லக்னம் வரும்போது அவருடைய வயது வரும்போது அந்த திருமண காலத்தை அந்த 34 வயது வரையும், எப்படி அந்த 34 வயது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த ராகு தசை பலமாக வேலை செஞ்சிச்சு அவரோட தன்னுடைய சுய லாபத்திற்காக, பொருள் சேர்க்கைக்காக, தன்னுடைய அதாவது தன்னுடைய உறவினர்களுக்காக, குடும்பத்திற்காக அந்த காலத்தை கழித்து அந்த திருமண வாய்ப்பை இழந்தது. சார் ராகு தசை விடுங்க சார், குரு தசை நல்லா தானே சார் இருந்துச்சு, குரு தசை நடத்திருக்கலாம்ல சார், அதுக்கு பிறகு நடத்திருக்கலாம். இப்போ 34 இப்போ இது வந்து உதாரணம் 41-42 நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நண்பருக்கு. அப்போ குருதசை பார்த்தீங்க அப்படின்னா குருவும் எங்கே இருக்குது அப்படின்னா அதே ரிஷப லக்னத்தில் இருக்குது, 4 வீட்டிலருந்து குருதசை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அட்டமாதிபதி தசை, லாபாதிபதி தசை, 4 தசை நடத்துது, அப்போ நடத்தலாமே நடத்தக்கூடாது, என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 7 வருடங்கள் கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 12 விரையாதிபதி தசையாக மாறுவார். எப்படி, கன்னி லக்னத்துக்கு 4-7 குடையவன், குடும்பத்திற்காக, வீட்டுக்காக, இடத்திற்காக, மன நண்பருக்காக விரையாதிபதி தசை என்ன பண்ணும், விரையத்தை தான் பண்ணும். 12 சிம்மத்தில் இருந்தால் என்ன பண்ணும், போட்டு எல்லாத்தையும் இழந்து, அதுவும் எப்படி பரிகாரம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொன்ன பரிகாரமெல்லாம் செஞ்சு பரிகாரத்துக்கே ஒரு செலவு பண்ண விஷயம் எனக்கு நடந்த காலமெல்லாம் அப்படி தான் அமைஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில். இல்லை நண்பருக்காக விரயத்தை பண்ணி இந்த காலகட்டத்தில் 41 வயது வரையும் அந்த குரு தசை கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை திருமணத்திற்கான காலமாக அமையப்படவில்லை அப்படிங்கிறத அச்சலக்கண பத்ததி சொல்கிறேன். அப்போ உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய லக்கணம் அமைந்தால் அந்த தசாபதியை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து என்ன எதற்காக புரிதல் வரும். இந்த ராகு எது செய்யும், ராகு எது செய்யும் அப்படின்னா உங்களுடைய வயதுக்கு, அதான் சொல்கிறேன்ல, கடக லக்கணத்து 2 ராகு எது, சிம்ம லக்கணத்து லக்கணத்தில் ராகு எது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்கணத்துக்கு 12 கேது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இன்றைய லக்கணத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதனுடைய தாக்கம் உண்டு, அது எப்படி உண்டு, எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளாம் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய அச்சய லக்கணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், இன்றைக்கி என்ன தசாபதினு பாருங்கள், அதற்கு தகுந்தால் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வளமாகணும்னு தான் இந்த வீடியோ பேசுகிறேன். உங்களுடைய அச்சய லக்கணம் என்ன, உங்களுக்கு என்ன தசாபதி போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி இதுக்கு கீழே போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வளமாகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.